ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக தகவல் யூடியூப் சேனலை சார்பாக அன்பான வணக்கங்கள். ஒவ்வொரு நாளையும் கழிக்க பணம் என்பது முக்கியமான ஒன்று என்று நாம் அனைவருக்குமே தெரியும். அந்த பணத்தை அதிகரிக்கத்தான் இன்று இரவும் பகலும் ஓடி ஓடி ஒழித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனாலும் பலருக்கு பணம் கைக்கு வருவதற்குள்ளாகவே அதற்கான செலவுகள் முன்வந்து நிற்கும். ஒரு சிலருக்கு பண வரவிற்கான வாய்ப்பை இல்லாமல் தட்டி கொண்டு செல்லும். இதுபோல பணத்தடையை சரி செய்து பண வரவை அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரத்தை தான் இப்போது விரிவாக பார்க்க போகிறோம். நீங்கள் இன்னும் நம்ம அஷ்டோத்தமின் சேனல் சப்ஸ்கிரைப் இல்லைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கூட இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்க ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள். இந்த பச்சை கற்பூரத்திற்கு தன ஆகர்ஷண சக்தி அதிகம் இருப்பதாக சொல்லப்பட்டுள்ளது. இதற்கு தெய்வ ஆகர்ஷண சக்தியும் அதிகம் உண்டு. அதனால் தான் ஆலயங்களில் பச்சை கற்பூரத்தை எப்போதுமே வைத்திருப்பார்கள். அப்படியான பச்சை கற்பூரத்துடன் இந்த பொருளை சேர்த்து நம்முடைய பரிசில் வைக்கும்போது பணம் நிறைவாக இருக்கும். இன்றைய காலகட்டத்தில் ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் அனைவரும் மணிப்பரிசு பயன்படுத்த பழக்கத்தை வைத்திருப்போம். அப்படி பணம் வைக்கும் பணிவரிசையில் பச்சை கற்பூரத்துடன் ஒரு ஏலக்காய் ஒரு கிராம்பை சேர்த்து வைக்கும்போது பண வரவு இருந்து கொண்டே இருக்கும் என்று சொல்லப்பட்டுள்ளது. அதே போல வீட்டில் பணம் வைக்கும் இடத்திலும் வைக்கலாம். அங்கும் தன ஆகர்ஷண சக்தி அதிகரிக்கும். இதை தவிர்த்து இன்னும் சில இடங்களில் இந்த பச்சை கருப்பத்தை பயன்படுத்தும் பொழுது நம்முடைய வீட்டில் லட்சுமி கலாச்சாரம் அதிகரித்து பண வரவை பெருக்கும். அதாவது வீட்டை சுத்தப்படுத்தும் போது அதை சிறிதளவு பச்சை கருப்பம் சேர்த்து துடைத்தால் வீட்டில் இருக்கும் எதிர்மறை எண்ணங்கள் நீங்கி லட்சுமி கடாச்சம் பெருகி பணவரவு அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் பூஜை அறையில் சாமிக்கு நாம் எப்போதும் தீர்த்தம் வைத்திருப்போம். அதிலும் எப்போதும் சிறிதளவு பச்சை கற்பூரம் கலந்து வைப்பது வீட்டில் எரிசக்தியை அதிகரிக்கும். அதே போல பூஜை அறையை துடைக்கும் போது அந்த தண்ணீரில் சிறிதளவு பச்சை கற்பூரம் சேர்த்து துடைக்கும் போது பூஜை அறை எப்போதும் நிறைவான செல்வ கடாச்சத்துடன் இருக்கும். அதே போல சுவாமிக்கு படைக்கும் நைவேத்தியங்களையும் சிறிதளவு பச்சை கற்பூரத்தை சேர்த்து படைக்கும் பொழுது வீட்டில் செல்வ பலம் அதிகரிக்கும். இந்த பச்சை கற்பூரத்திற்கு அத்தனை தெய்வீக சக்தி நிறைந்திருக்கிறது. தெய்வத்திற்கு பிடித்த ஒரு பொருளாகவும் இந்த பச்சை கற்பூரம் உண்டு. பச்சை கற்பூரத்தை இந்த வகையில் நாம் பயன்படுத்தும் பொழுதும் பணம் வைக்கும் இடம், வியாபாரம் செய்யும் இடம், தொழில் ஸ்தாபனம் போன்று பண உறவு இருக்கக்கூடிய இடங்களில், இந்த பணத்தை வைத்து பழங்கக்கூடிய இடத்திலும், இறைசக்தி அதிகரிக்கக்கூடிய இடங்களிலும் எல்லாம் இந்த பச்சை கற்பூரத்தை பயன்படுத்தும் போது பண உறவு தடையின்றி வந்து கொண்டே இருக்கும் என்று சொல்லப்பட்டுள்ளது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உடனே லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.